நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்ட காவலர் சுப்பிரமணியன் உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பின் உடலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நியூஸ் செவன் தமிழின் மண்டல செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்டுக்கொள்ளலாம். ஆல்வின், காவலர் சுப்பிரமணியத்தின் உடலானது தற்போது அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்னென்ன விவரங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆல்வின்? வணக்கம் மும்தாஜ். நேற்றைய தினம் ரவுடி துரைமுத்துவை பிடிக்க சென்ற போது மணக்கரை அந்த வனப்பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வீச்சில் உயிரிழந்த காவலர் சுப்பிரமணியத்தினுடைய உடல் நேற்று உடற்கூறு ஆய்விற்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலையில் அவரது உடலானது முழுமையாக எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. அதாவது குண்டு வெடித்து உயிரிழந்திருந்தால் அவர்களது உடல் எக்ஸ்ரே எடுக்கப்படும். அதனுடைய அடிப்படையில் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு அதன் பின்பதாக சரியாக 1:30 சுப்பிரமணியத்தினுடைய உடலானது உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த உடற்கூறு ஆய்வு முடிவுந்த நிலையில் தற்போது அந்த உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட போது அவரது உடலை காவல்துறையினர் அந்த பிரேத பரிசோதனை முடிந்த அந்த அறையிலிருந்து தூக்கி வந்து வாகனத்தில் ஏற்றி இங்கிருந்து முன்னும் பின்னும் காவல்துறையினுடைய வாகனம் அணிவகுத்து செல்ல அதன் பின்பதாக அப்படியே அந்த உடலானது கொண்டு செல்லப்படுகிறது. இங்கிருந்து அவரது சொந்த ஊராக இருக்கக்கூடிய அந்த பண்டாரவிளை கிராமத்திற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்படக்கூடிய அதே வேளையில் முழு அரசு மரியாதையுடன் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடலானது அங்கு இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. முதல் முறையாக டிஜிபி திருப்பாதி அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார். பங்கேற்று உயிரிழந்த அந்த காவலரது உடலுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கிறார். இதுதான் தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு டிஜிபி நேரடியாக சென்று பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 480 காவல் நிலையங்களிலும் அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதே ஒரு நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த மாலை நடைபெறக்கூடிய அந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் தமிழக டிஜிபி திருப்பாதியும் கலந்து கொள்கிறார். தென்மண்டல ஐஜி முருகன், அதே போன்று திருநெல்வேலி சரகத்தினுடைய காவல்துறை துணைத் தலைவர் பிரவீன்குமார் அபிரபு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு அவரது இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தற்போது உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டு இங்கிருந்து பண்டாரவிளை நோக்கி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது மும்தாஜ்.